Hi students, we will talk Tamil class. Okay, wow, Tamil we will talk story. Kada okay, we will story. Maravettiyum, Vanadevathaiyum. Okay, Maravettiyum, Vanadevathaiyum. Now, we will talk about the cart. If you want to go to the cart, variety of cart. நம்ம வீட்டோட பர்பஸ்க்காக நம்ம விறகடுப்புலாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக யூஸ் பண்றதுக்காக வெட்டி எடுத்துருப்பாங்க அப்படி என்ன செஞ்சிருக்காங்க ஒரு மர வெட்டி இருந்திருக்காரு மர வெட்டுவார் இல்லையா அவருக்கு தான் என்னது மர வெட்டின்னு பேரு அவர் என்ன செஞ்சிருக்காரு ஒரு காட்டுக்கு போயிருக்காரு கோடாரி எடுத்துட்டு கோடாரியில தான் நம்ம என்ன செய்யும் காஞ்ச மரத்தெல்லாம் வெட்ட முடியும் பச்சை மரமா இருந்தா அருவாளால வெட்டலாம் காஞ்ச மரமா இருக்கும்போது கோடாரியில உடைச்சோம்னா தான் சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அப்படி போய் வெட்டிட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்துலயே அந்த ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு அப்போ வெட்டிட்டு இருக்கப்போ ஒரு வேகமா அப்படி உடைச்சிட்டு இருக்கப்ப அந்த கோடாரி என்ன செஞ்சிருச்சு தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு ஓகேவா தண்ணிக்குள்ள விழுந்தோடனே அந்த மர வெட்டி ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு ஐயோ நம்மளோட கோடாரி கீழே விழுந்துருச்சு நம்ம எப்படி இனிமேட்டுக்கு விறகு சேகரிக்க போறோம் அப்படின்னு சோகமா உட்கார்ந்துருக்காரு அப்போதைக்கு என்ன செஞ்சு ஒரு வனதேவதை இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா அது மாதிரி வனதேவதை இது ஒரு இமேஜினேஷன் தான் கற்பனையான ஒரு கதை தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தண்ணிக்குள்ள இருந்து ஒரு வனதேவதை வந்திருக்கு உங்களுக்கு என்ன வேணும் உனக்கு வேணுங்கிறத கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி என்னோட கோடாரி தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மரவெட்டிக்கிட்ட சொல்றாங்க உடனே மரவெட்டி வந்து யார்கிட்ட சொல்றாரு அந்த தேவதைகிட்ட வனதேவதைகிட்ட சொன்னோடனே அந்த வனதேவதை தண்ணிக்குள்ள மூழ்குது முழுகி எந்திரிச்சு ஒரு வெள்ளி கோடாரியை கொடுக்குது உடனே என்ன செஞ்சிட்டாரு அந்த மரவெட்டி இல்லை ஏன்னா மரவெட்டியோட கோடாரி இரும்பு கோடாரி தான் அதனால இது என்னோட கோடாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு வெள்ளி கோடாரியை மறுபடியும் அந்த வனதேவதை தண்ணிக்குள்ள மூழ்கி ஒரு தங்க கோடாரியை கொடுக்குது தங்க கோடாரியை கொடுத்தோடனே இதுவும் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மரவெட்டி மறுபடியும் தண்ணிக்குள்ள மூழ்கி ஒரு இரும்பு கோடாரியை கொண்டு வந்து தராது உடனே மரவெட்டி இதுதான் என்னோட கோடாரி மீதி ரெண்டும் என்னோடது இல்லை அப்படின்னு சொன்னேன் அந்த வனதேவதை என்ன செஞ்சிருச்சு மரவெட்டியோட அந்த உண்மையான அவர் உண்மையாக தானே இருந்தார் அவர் நினச்சிருந்தா அந்த வெள்ளி தங்கம் ரெண்டு கோடாரியும் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவர் உண்மையாக இருந்ததுனால அந்த ரெண்டு கோடாரி மீதி இருந்தது இல்லையா அதையும் சேர்த்து மூணு கோடாரியுமே அந்த மரவெட்டிக்கு பரிசாக கொடுத்துருச்சு ஓகேவா அப்போ நம்ம எந்த சூழ்நிலையில எப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லது நம்ம இப்போ போய் சொன்னோம்னா நம்ம வேற ஏதாவது உண்மையை சொன்னால் கூட சிலர் வந்து நம்ப மாட்டாங்க அதனால எப்போதும் என்ன செய்யணும் உண்மையே பேசணும் அம்மா அப்பா கிட்ட பொய் சொல்லக்கூடாது யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது டீச்சர்ஸ் எல்லாருக்கிட்டையும் என்ன ரீசனோ அதை உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க இப்போ ஹோம்ஒர்க் பண்ணலையா அதுக்கு ஒரு உண்மையான ரீசனை சொல்லிட்டா என்ன செய்வாங்க விட்டுருவாங்க அதை விட்டுட்டு வேற ஏதாவது பொய் சொன்னோன்னா மாட்டிக்குவோம் அதனால எப்போதும் உண்மையே பேசுங்க அப்படிங்கறதா இந்த கதையோட நீதி சரியா இந்த கதையோட நீதி என்னன்னா உண்மைக்கு கிடைத்த பரிசு உண்மைக்கு கிடைத்த பரிசு மூணு கோடாரி கிடைச்சல என்ன ஒண்ணு விட்டதுக்கு தங்கமும் வெள்ளி கோடாரியும் கிடைச்சது இல்லையா அது மாதிரி நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியை ஒன்ஸ் அகைன் லிசன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்னும் ப்ரீஃபா பார்க்கலாம் தேங்க்யூ